வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி சுஸ்லான் எனர்ஜியோட ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷேர் மார்க்கெட்டு ப்ரமோட்டர்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா, இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா, இல்லை கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா, இல்லை ப்ராஃபிட்டா அப்படிங்கிறதான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டேன், நான் நடுவில் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் அது என்ன நியூஸு, என்ன ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்க, இந்த ஸ்டாக் அப்போ பை பண்ணலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை செல் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சுஸ்லான் எனர்ஜி பாருங்கள், 9.95 ரூபாயில் கரண்டாக ட்ரேட் இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 2% மேலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனியை நம்ம நம்பி பை பண்ணலாம். இல்லை வருங்காலத்தில் பவர் டிஸ்ட்ரிபியூட் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட் அந்தளவுக்கு ஒரு நீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போயே பை பண்ணி வச்சுக்கலாம், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்ம புக் பண்ணலாம். 1 வீக்காக பார்த்திங்கன்னா 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்த் பெரிய ஒரு மார்க்கெட் டவுன் ஆகும்போது 16% லாஸாக புக் பண்ணியிருந்தாலும் இப்போ 1 வீக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். 3 மந்தாக 42%, 1 இயராக 74% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 2 இயராக பாருங்கள் 261% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம், 5,89,83. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜியை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் 11 ரீசனாக பார்த்துலாம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட்டீரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களை நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. மெயினாக அந்த ஸ்டாக் கோட்டன் கோட்டன் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸ் ஒரு லாஸ்ட்லேருந்து எகைன் இப்போ பாசிட்டிவாக மாறிருக்காங்க. ஆர்ஓஏ பாருங்கள் நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துருக்காங்க. 2 இயராக நல்ல ஒரு எஃபிஷியன்ஸ், நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட்டான் கோட்டாக இருக்கட்டும், ஈரானியாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக 4 கோட்டான் உங்கள் ரெவன்யூ அதிகப்படுத்திருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா 2 இயராக உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைக் பண்ணியிருக்காங்க. 2 இயராக உங்களோட ப்ராஃபிட்டே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட் அந்த ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸோட இந்த குவார்டர் நோட்ல பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக திரும்பியிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜியோட கோட்டான் கோட்டர் ரிசல்ட்டாக பார்த்தலாம். ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் பாருங்கள் 1,355 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 1,609 கோடியாக நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 13 கோடி லாஸை புக் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் பாருங்கள் 36 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400% ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடு போயிட்டுருக்கு, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஒரு ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம். சரி இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவோம், அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துலாம். சுஸ்லான் எனர்ஜியோட என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4,000 கோடி கடனில் இருக்காங்க. ஸோ அந்த கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் எல்லாருமே சேர்ந்து எனக்கு இதில் கடன் இருக்கனால எனக்கு கடனை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேணாம், நான் உங்களோட ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்லேருந்து நான் என்னோட ஷேரை எடுத்துக்கிறேன், இந்த கடனில் இருக்கவங்களாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த 4,000 கோடிக்கு எவ்வளோ ஷேர் இருக்குமோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் லெவல் ஏற்கனவே 17.76% இருக்கவங்க 12.7% குறையும். இது குறையினால ஒரு ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சி அப்படின்னா கடன்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சரியாயிரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்டை அவங்க கரெக்டாக புக் பண்ணிக்குவாங்க. பட் என்ன, ஒரு ப்ரீவியஸாக கோல் பண்ணதை விட ஒரு 25% டவுனாக தான் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம், ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் லெவல் கம்மியாக இருக்கனால. ஸோ இதனால் கம்பெனியை இப்போ பை பண்ணலாம்னு கண்டிப்பாக பை பண்ணுங்கள். ஏன்னா வச்சுங்களேன், கடனை குறைச்சிட்டா கடனும் இல்லாத ஒரு கம்பெனி ஆயிருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது. ஸோ அந்த ஸ்டாக்கில் ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பார்த்தலாம். ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 17.76%, ஃபாரின் இன்வெஸ்டர் 3% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது டிஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 40% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் அதர்ஸ் பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் 40% ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் அவங்களும் வந்து ஒரு 9.95 ரூபாய் ஸ்டாக் தான். ஸோ இது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணும். சரி இந்த ஸ்டாக் எவ்வளோ வரையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் பார்த்துடலாம். மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 96.77 பில்லியன். வால்யூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம், 5,19,95,903. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு மார்க்கெட் கேப் இருக்காங்க. பி ரேஷியோ அலகேட்டில் இல்லை. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 24.18, நல்ல ஒரு பையங்கள் தான். ரெவன்யூ பார்த்திங்கன்னா 52.43 பில்லியன். ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட் வேலை தான் ட்ரேட் ஆயிருக்காங்க. பிடபிள்யூ 1.48, எந்த ஒரு டிவிடன் கொடுக்கல. உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா June 27 இவங்க நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி இப்போயே பை பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் போகும். சுஸ்லான் எனர்ஜியோட 1 டே கண்டிஸ்டிக்காக பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக 3 டேஸாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுக்கு. ஸோ 3 ஒயிட் ஷோல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கல, எகைன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் போகிறாங்க. மார்க்கெட் நல்ல ஒரு கரப்ஷன் ஆகி எகைன் வந்து இப்போ பாசிட்டிவாக போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம்னு கேட்டிங்க, கண்டிப்பாக பை பண்ணுங்கள். 9.90 ரூபாயில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த் உங்கள் ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 12.20 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30% மேலே ப்ராஃபிட்டை 3 மந்தில் புக் பண்ணலாம். இதே ஸ்டாக்
பார்க்க இல்லை நான் ஒன் இயர் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா 16 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த 16 ரூபாய் ரீச் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக புக் பண்ணி கொடுக்கும்.